மாமா கூப்பிடுவேன். கூப்பிடுமா கூப்பிடுமா மாமா. அவ்வளவுதான். அவ்வளவுதான் பாட்டு. இருந்த கூட்டத்தை யார ஆட்டி விட்டது? ஏண்டா கூடுகிட்டு ஏற்கனவே கூட்டம் தான் இருக்கு. என்னப்ப பிரச்சனையா? நீர்கடுப்பு பிரச்சனையான்னு கேட்டேன். கதையே எங்க அந்த சின்ன தவளை? ரெண்டு பொண்டாட்டி எங்க? மூணாவது பொண்டாட்டி கட்ட போயிருச்சா? கூட்டம் இந்த பொம்பளை அழகாதா? கொஞ்சம் ஒரு 2 சென்டிமீட்டர் திரும்பி படுங்க, பிறண்டு படுங்கத்தா. ஆத்தா வந்து முழிச்சு சிற வச்சு நீங்க எல்லாம் தூங்குறீங்களா? எதாச்சும் உட்காருங்க, எந்திரிச்சு போய் சாணி கூட போங்க. என்ன சில்லறைய தொலைச்சு விட்டானா? என்ன பிரச்சனையா? ஒண்ணு இல்லைன்னா அங்கிட்டு போயிருக்க. கதை ஆரம்பிக்கிறேன். சொல்லுண்ணே சொல்லுண்ணே. எங்க அப்பா? அப்பாவுக்கு என்ன? அப்பா தானே சொல்லுண்ணே. அப்பா அப்பா சொல்ல வர்றேன். அப்பா உனக்கு தெரியுமா? மயிர்மேனி. எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? சொன்னதுனடா தெரியும். எங்க அப்பா வீதியில நடந்து வந்தாருன்னா ஏன் விட்டுக்கிட்டு எரிவாங்களா? சிரிப்ப. உனக்கு கிரகாசாரம் சரியில்லை. சோசியல் சொன்னார். என்னன்னு சொன்னாரு? பலத பக்கம் ஏமே உட்கார்ந்துருப்பேன். எங்க அப்பா சொல்லு. எத்தனை வாட்டி தான் சொல்லுவ அப்பா அந்த அப்பான்னு சொல்லுடா. குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர். தலைவன் தானே. இப்ப அதுக்கு என்ன? உங்க அப்பே தலைவனா இருந்தா எனக்கு என்னடா? அதே என்ன சொல்ற? ரொம்ப அற வாங்கிட்டு ஒரு பெட்டிக்கார மேற்க விழுந்து கிழக்க ஓப்பறேன். எங்க அப்பா என்ன? அப்பாவுக்கு மூலமா? இத்தனை வாட்டி அப்பா அப்பாங்கிறியா? சொல்ல விடு. எங்க அப்பா நான் எத்தனை வாட்டியும் சொல்ல உனக்கு என்ன? எங்க அப்பா பேரு நம்பிராஜன். அவ்வளவுதானா? நம்பிராஜனா? அதுக்கு என்ன? என்ன ரொம்ப நக்கல் பண்றேன் பரம்பரைய. ஆனா எங்க அப்பா இந்த நாட்டை கட்டி காப்பாத்தினார். ஆனா எங்க ஆத்தா சொல்றாங்க கோத்தா. ஆத்தா கோத்தான்றேன். வெட்டிக்காரே மெட்ராஸ் டி நகரா இருக்கணும். குடுவாஞ்சேரியா ப்ரோ? ஆமா. என்ன சொல்ற? கோயம்பு இருக்கா? கோயம்புக்கு அள்ளிட்டா ஷோக்கா இருக்கடா நீ. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ப்ரோ. என்ன ஆகல? செபா தோசம் நல்ல விஷயம் தானே? அதுக்கு நல்ல விஷயம். எங்க அப்பா நான் சொன்னேன், அப்பா எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கன்னு. எங்க அப்பா அந்த உலகத்திலேயே எந்த ஆம்பளைக்கு அமையாத ஒரு பொண்டாட்டி எனக்கு பார்த்துருக்கேன். அந்த அழகு தேவதை, அந்த பாரிஜாத ரோஜா. நம்பிராஜ செஞ்ச உருப்படியான விஷயம் இது. தம்பி அண்ணே, அண்ணனுக்கு வையாசி 3ஆம் தேதி கல்யாணம் ஆக போகுது. சூப்பர். சந்தோஷம். என் கல்யாணத்துல நீதான் எச்சியல் எடுக்கணும்.
எல்லா வேலையும் நான் பாக்குறேன், மொயின் ஓட்டு எழுதுறதுலேருந்து எல்லாம் பாத்துக்கிறேன். சாம்பாரை தூக்கிட்டு போறதுக்குள்ள ஊசி போயிடும், நடந்து பிடிப்பாவே. ஆனா உங்க அண்ணிய நான் பார்த்ததே இல்லடா. அப்படியாது ஐயோ, அட்லடிக் லவ் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி 30-40 கடா உரிப்பேன். அப்படியாலே எல்லாத்தையும் நான் அணைத்துடுறேன். தலைமொட்டை அலர்வோயில் தானே எடுப்பேன் பிள்ளைக்கு. சரிண்ணே, நீ வந்து அப்புறம் செவரொட்டி கலாண்டு சுட்டுங்கிற வேலை கையை ஒடிச்சு வரும். சரிண்ணே, நீ சொல்றத சரிண்ணே. உங்க அண்ணி பேர் என்ன தெரியுமா? என்னடைய பேரு? சப்பு. என்னடைய பேரு வித்தியாசமா இருக்கு, சப்புன்னு. சப்புனு தானே இருக்கு, சப்புனு தாண்டா. கூப்பிடுவா? கூப்பிடுங்கண்ணே. சப்பு சப்பு. ஏய், அது ஏன் முண்டாட்டி நீயே கண்டு வைக்கிறீங்க? தூக்கிட்டு போறியா? யாருக்குமே கொடுக்க மாட்டேன். என் அழகு தேவதை. இந்த முத்தாளம்மா கண்ணை திறந்துட்டா. மூஞ்சில வெக்கத்தை பாரு. பூங்காத்து திரும்புமா? ஆகாயம் சுருங்குமா? அப்பி என் ஒய்ஃப நீங்க டச் பண்றீங்க ப்ரோ. என்ன ஒரு வாய்ஸ்! ஆஹா, வாய்ஸ். ஏய், பப்ளிக் சப்போர்ட் அண்ணே. என்ன அண்ணி பாடுறது காதுல தேனா ஊறுதுனே. கொஞ்சம் பாருங்க, பெண்ணுயில் தானுங்க. என்ன முண்ட சேவை பண்ணாம இருக்கா அண்ணே? அண்ணி திரும்பி நிக்கிறாங்க வெக்கப்பட்டு. கண்ணே, இங்கிட்டு வாடா சப்பு. உன் முகத்தை பாத்துக்கிட்டா டோட்டல் தமிழ்நாடே தவறு பண்ணிட்டாங்க. எதுலயோ என்ன மசுத்த தெரிஞ்சிட்டு வந்தையோ? சப்பு செருப்பு. தம்பி, நம்ம அப்பா ரொம்ப கடன்பட்டாரா? இரு, எத்துப்பல்ல அந்த. அப்பா கடன்பட்டாரு, நம்ம வீடு வேற குருசியா இருக்கு. நான் வெளிநாடு போயிட்டு வரேன். சரிங்கண்ணே, நீ கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும்டா. நீ தூக்குல தொங்க சொல்றேன், நான் தொங்கிடுறேன். வேணாம்டா, மரங்கிற உடைஞ்சு போம்டா. நீ குர்ண மருந்த திட்டி செத்து போடா. அண்ணே, எனக்கு மூத்தவன் நீதான். அண்ணி சப்பு. அண்ணே, சி அண்ணி, உங்களை ஏழை வருது அந்த பையன். பக்கத்துல வராத, எலிசத்த வாட வருது. இந்த சேலையை எந்த தலைவாணில இருந்து உருவ முடியும் ஐயா? அது பேக்க எவன் குடிய கருக்கடி எத்தனை? அது மாதிரி யானைக்கு போத்த போட்ட அந்த மணி மாதிரி போட்டுட்டு வரும். மூஞ்சிய பாரு, இருதல முடி மாதிரியே இருக்கு. அண்ணே, இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தா நீங்க வீட்டுக்கு வருவீங்களானே? ஏ, பொம்பளையால பூரா போறாம இப்படி அழகான அக்கா நம்ம கூட பறக்கலாம்னே. சப்பு, எங்க அப்பா ரெண்டாம் தரம் கிடைக்காம தெரியல. அவர் வயசான காலத்துல அவருக்கு நீ வாக்கப்படணும். மதினி, சித்தி, பல்ல முதல் ராவு மாதிரியா இருக்கு எனக்கு. மஞ்ச பொடி தேக்கையில தேச்சமச்சான்.
கண்ணுங்கெல்லாம் இறந்து அடிக்குதுடா நம்ம கூட, ஒரு சனமே சிரிக்குது. சப்பு சரி துப்புன்னு வைக்கிறேன். அண்ணே என்னத்தை திணிச்ச குத்து. ஏய் ஒரு கண்ணே உன் மேலதான் இருக்கு சப்பு, நாளைக்கு பூசணிக்கா உடைக்கணும். மறைஞ்சது எனக்கு தாண்டி தெரியும், கண்ணு போய் உரை தீட்டு வச்சுட்டேன். சப்பு நீ ரொம்ப அழகா இருக்காக்க. அவன் மாட்டேன்றானே, நான் என்ன பண்ணுவேன் ஐயா? நீங்க கூட ஒரு 30 ரூபா வச்சுட்டு கொடுங்கயா ஐயா, 30 ரூபா சாணி வரக்க கூட்டு போ. ஆனா ஏன் சப்பு ஒரு மாதிரிய சுரக்கி சுரக்கி விழுகிற? 3 மாசம் முழுவாங்க உன்னை. இந்த உடம்பு டேஞ்சர் பண்ணவன் யாருடி? போதையில அன்னைக்கு லக்கான் கோழி தானே திண்டேன், போதையில தவறு பண்ணிட்டேன். கேட்டியா? சரி விடு, சைடிஸுக்கு ஊருகால என்ன கம்பு கூட்டம் போந்து வாக்குறது இல்லையா? ஆனா உனக்கு புள்ள வளர்ந்துச்சுனா முத டாக்டர் உசுரோட இருப்பான்னு வெள்ளாட்டம் முழுக்க சைஸ்லதான் புள்ள வரக்கு தான் அது. டாக்டர் அவனை அறுத்துக்கிட்டே செத்து. ஏன் பத்தி அவன மாதிரி இருக்காதா பிள்ள? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சக்கு. நான் ஆடு மேய்க்கும் போது ஒரு பிள்ளைய லைன் பண்ணிட்டேன். கூப்பிடவா கண்ணே? கப்ளிங் மாமா, மாசமாயி ஒரு பொம்பளை வந்து நீதி கேட்டு நிக்கிறா. யாரு? சப்பு. போய் அழகான அவளும் குடும்பம் தெருவுல தெரியுதுடா மணிகண்டா. சண்டை வேணாம் சப்பு, வேண்டாம். கற்பம் கலஞ்சிராமா சக்கு. சி சப்பு. கற்பமா? இன்னும் ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் கற்பம் யாருக்கு? சப்பு பின்னாடி பொம்பளை உரம் தூக்கிட்டு வரும் போது இந்த முளப்பாரி எப்படி போகும்? உன்னை பார்த்தோடே பூரா இப்படி ஓடி பொம்பளையா பூலாந்தவி உண்டா? என்ன ஒருத்தலாம் கையில ஒருத்தலாம் மண்டையில ஒருத்தலாம். தங்கச்சிதான்
செக்யூரிட்டி வேலையை விட்டு போயிருவேன். போகாத கரும்புலத்து மணி அடிச்சிடும் கண்ட்ரோல். என் ஆம்பளைன்றது அப்பப்ப மறக்கல. சப்பு பேர் என்ன? சப்பு அது பேர் தங்கச்சி. குடும்ப மானம் கப்பல்ல போது நீ டாடாஜில ஏத்து. நீ வரணும்
நான் கூட இந்த பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்ல நான் விரட்டி விட்டு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிற வளகாப்புக்கு வரணுங்கிற. அப்ப இந்த பிள்ளைய பிடிச்சிதானே எத்தனை வடகாப்புக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காரு, நீ வர போடணுங்கிற கணக்கு தெரியாம சொல்லுது மனுஷன். எத்தனை மாசம் முடிஞ்சு அஞ்சாவது பிறக்க போகுது. அஞ்சுக்கு மருந்து குடிச்சு அண்ணே அண்ணே அஞ்சுக்கு வயிறு தெரியாதுண்ணே. பேரே மறந்துட்டே. என்ன நீ ஏமா அப்படி ஒரு பேரை வச்சிருக்க? சப்பு சப்பு ஏமா, இப்படி நீ ஆடி குதிச்சிருந்தா புள்ள என்னதுக்கு கலங்கிராதா? புள்ள ஆப்பாயில ஊத்த போகுது. அண்ணே உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் கிளுகிளு போயிட்டு வரேன்னு. அது மயம் உடச்சு போடுவேன் சரிண்ணே. நீ யானை மாதிரி முண்ட மண் அம்மாடி இப்படி ஒரு ஜோடியை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. மனசு கேட்க மாட்டேங்குது எனக்கு. எங்க அண்ணே வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு அப்படின்னு அண்ணே பறைய விரட்டிடுவோம். ஆமா அண்ணே பாத்தீங்களா, இப்ப உங்கள்ட்ட பேசிட்டு அந்த வேலையை நான் மறந்துட்டேன். ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சி மாதிரிதான் ஒரே மாதிரி இருக்கும். சப்பு அதே வேற பிஆர்சி கண்டக்டர் மரிச்சா. சரிண்ணா ஒரே இடத்துல பறவைட்டா பறவைல போகாது. ஆளுக்கு ஒரு பறவைட்டும். ஆமாத்தா. சோ சோ
கண்ணா சரண் என் மனதோடு போகோ.